பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ரெண்டு விழிப்புணர்வு செய்தியை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றோம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. வாக்காளர்கள், புதிய வாக்காளர்கள், பெயர் சேர்க்குறவங்க, பெயர் நீக்கிறவங்க, அவங்களுடைய முகவரி திருத்தம் பண்ணிக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமான ஒரு முக்கியமான செய்தியும் கூட. கூடுதலாக பார்த்திங்கன்னா, ஆதார் வந்து அப்டேட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்பை குறித்து நம்ம முதல்ல பார்க்கலாம். ரெண்டாவது அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மத்திய அரசு இணையதளத்தில் கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு இனிமேல் 45 நாள் கிடையாது, 30 நாட்களில் தீர்வு கொடுக்கணும்னு சொல்லி மத்திய அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க. இந்த ரெண்டு செய்தியும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் விழிப்புணர்வை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை முத முதல் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு தகவல் உடனடியாக வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டுக்கே வந்து வாக்காளர்கள் சரிபார்க்கும் பணி. வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் மூலமே பட்டியல் பெயர் திருத்தம் செய்யலாம், தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அறிவித்திருக்கிறார். வீட்டிற்கே வந்து வாக்காளர்களை சரிபார்க்கும் பணி நடைபெறுவதால் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க, நீக்கம், திருத்தம் செய்பவர்கள் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் மூலமே செய்து கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இது குறித்து தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ நேற்று வெளியிட்ட அறிக்கையில், 1/1/2024 தகுதி மேம்படுத்தும் நாளாக கொண்டு புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க முறை திருத்தத்தினை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி சிறப்பு சுருக்க முறை திருத்தம் 2024 முன் திருத்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக வாக்காளர்களை சரிபார்க்க அந்தந்த பகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களால் வீட்டுக்கு வீடு சரிபார்ப்பு படி 21/7/2023 முதல் தொடங்கப்பட்டு 21/8/2023 வரை திட்டமிடப்பட்டிருக்கிறது. வீட்டுக்கு வீடு சரிபார்க்கும் காலத்தின் போது கீழ்காணும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும். அதாவது வீட்டுக்கு வீடு வந்து அவங்க ஆபீசர் வரும்போது கீழ்காணும் நடைமுறைகள் என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1, வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் பதிவு செய்யப்பட்ட அனைத்து வாக்காளர்களின் விவரங்களை சரிபார்ப்பார்கள். 2, வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விரும்பும் தகுதியுள்ள குடிமக்கள் அல்லது வாக்காளர் பட்டியலில் ஏற்கனவே இடம்பெற்றுள்ள பதிவுகளின் நீக்கம், திருத்தம், ஆதார் எண்ணை இணைக்க, இடமாற்றம் செய்ய விரும்பும் வாக்காளர்கள் அவரவர் வீட்டிலேயே வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மூலமே அதை செய்து கொள்ளலாம். 3, 1/10/2023 தேதிக்குள் 18 வயது பூர்த்தி அடைந்தவர்களும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பிக்கலாம். 4, பொதுமக்கள் உரிய வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் ஒருங்கிணைந்து வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க அல்லது நீக்கம் செய்ய, நடப்பு வாக்காளர் பட்டியலில் உள்ள பதிவுகளை திருத்தம் செய்ய, வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைக்க, குடியிருப்பை ஒரு தொகுதியிலிருந்து இன்னொரு வேறொரு தொகுதிக்கு மாற்றினாலோ அல்லது தற்போது வசிக்கும் தொகுதிக்குள்ளேயே மாற்றிட பயன்படுத்திக்கலாம். மாற்றுத்திறனாளி என குறிப்பதற்கு இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். இவ்வாறு வந்து சத்யபிரதா சாஹூ வந்து அதோட அறிக்கையில் தெரிவிச்சிருக்கிறாரு. இது முதல்கட்ட செய்தி. வீட்டுக்கு வீடு வந்து இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அலுவலர்கள் வந்து இந்த பணியை செய்யணும் அப்படிங்கிறது நம்ம இந்த செய்தி மூலம் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். ஸோ உங்கள் ஏரியாவில் யாரும் வீட்டுக்கு வந்து இந்த பணியை செய்யலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம வந்து தகவல் தெரிவிக்கலாம் அப்படிங்கிறதையும் கூடுதல் தகவலாக உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். ரெண்டாவது செய்தி என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் 45 நாள் கிடையாது, மக்களின் புகாருக்கு 30 நாட்களில் தீர்வு கொடுக்கணும் சொல்லி மத்திய அரசு ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இணையதளம் மூலமாக மக்கள் அளிக்கும் புகார்கள் மீது தீர்வு காண்பதற்கான அவகாசம் 45 நாட்களில் இருந்து 30 நாட்களாக மத்திய அரசு குறைத்திருக்கிறது. அரசு துறைகள், அமைப்புகள் தொடர்பாக பொதுமக்கள் தங்கள் குறைகளை தெரிவிப்பதற்காக சிபி கிராம்ஸ் என்ற ஆன்லைன் இணையதளம் செயல்படுகிறது. அதாவது இந்த இணையதளத்தில் நம்ம ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மனுக்கள் வந்து நம்ம அனுப்பியிருக்கோம். அந்த 6 மனுக்களுக்கும் இதுவரைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து தீர்வு கிடச்சிருக்கு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 6 மனுக்களுக்குமே தீர்வு கிடச்சிருக்கு. அதுதான் பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் கூட. இந்த இணையதளத்தை நீங்களும் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த இணையதள வாயிலாக நீங்கள் வந்து பெட்டிஷன் அனுப்பி உங்களுடைய குறைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத இதை நான் செய்துக்கிறேன். இந்த இணையதளத்தில் ஒரு புதிய மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறதாக மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. பொதுமக்களின் தேவைகளை விரைந்து நிறைவேற்றும் வகையில் புதிய மாற்றங்கள் வந்து இதில் செய்யப்பட்டிருக்கின்றன. இது குறித்து மத்திய அரசின் நிர்வாக சீர்திருத்தத்துறை மற்றும் பொதுமக்கள் குறை
வரவேற்புத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்கள் தெரிவிக்கும் புகார்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தற்போது 45 நாட்கள் கால அவகாசம் அளிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த அவகாசம் 30 நாட்களாக குறைக்கப்படுகிறது. மேல்முறையீடு செய்யப்படாமல் இருந்தால் அந்த புகார் தொடர்பான விசாரணை முடித்து வைக்கப்பட்டதாக கருதப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த இணையதளத்தை பயன்படுத்தி நீங்கள் புகார் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 30 நாட்களில் தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையும் கூட. இந்த தகவல் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மற்றவர்களுக்கும் போய் சொன்னா மறக்காம போயிருங்க. மீண்டும் நல்ல தகவலோடு வேறொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.